எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் நம்ம திருவாதிரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் பாருங்கள், நான் வந்து ஒரு 1/4 கிலோ வெள்ளை காராமணி எடுத்திருக்கேன். இது கூட இந்த காய், எல்லா கிழங்கும் போடலாம். நம்ம சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன், அப்புறம் கொட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க, தம் மலையாளத்தில் கூர்க்கேன்னு சொல்லுவாங்க. அது வாழைக்காய், உருளைக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, மஞ்சா பூசணி, சக்கரவள்ளி கிழங்கு, சேனை எடுத்துக்கலாம், கிழங்கு வகைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து இந்த திருவாதிரைக்கு நாங்கள் கேரளாவில் பண்ணுற மாதிரி ஒரு கூட்டு பண்ண போகிறேன். பாருங்கள், அதுக்கு தேவையான மசாலா, தேங்காய் 1 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் நான், வரமிளகா 1-5 வரமிளகா, சீரகம், மஞ்சத்தூள், தேங்காய்ண்ணு, கருவேப்பிலை, தேவைக்கு உப்பு. பாருங்கள், இந்த கூட்டு பண்ணுறதுக்கு நாங்கள் கேஸ் பற்ற வச்சு ஒரு சின்ன குக்கர் வச்சுருக்கேன், 5 லிட்டர்ஸ் குக்கர். அதில் வந்து இந்த காராமணியை நல்லா கழுகி அதில் வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான், 300 ml இருக்கும் தண்ணி. பாருங்கள், இந்த மாதிரி மேலே தண்ணி இந்த மாதிரி நிற்கணும். அதில் வந்து நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த காயெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கணும். இது இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணணும். அது எல்லா காயும் ஒன்றா போட்டு கட் பண்ணி நல்லா கழுகி இந்த மாதிரி போட்டுருங்க. இதில் கேரளாவில் வந்து இது திருவாதிரை ரொம்ப விசேஷங்க. அதுக்கு வந்து இந்த கோதுமை, செம்பா கோதுமை கஞ்சியும் இந்த கூட்டு அப்பளம் பொரிச்சது, இதுதான் நோன்புக்கு வந்து சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி 1 விசில் வந்ததும் அப்படியே ஸ்லோவில் வச்சுருங்க. ஸ்லோவில் வந்து 1-5 மினிட்ஸ் அப்படியே வச்சுடுங்க. இப்போ நம்ம பார்ப்போம். பாருங்கள், காயெல்லாம் போட்டேனே, இப்போ வந்து குக்கரை மூடிட்டு நல்லா ஸ்டீம் வந்த உடனே வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டு 1 விசில் வந்ததும் நல்லா ஸ்லோவில் வச்சுருங்க. 5 நிமிஷம் அப்படியே ஸ்லோவிலே இருக்கட்டும். இந்த காராமணி கொஞ்சம் ரொம்ப நேரம் வேகும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், காய் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணுவோம். அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், இந்த வத்தல் மிளகா வந்து 1/6 எடுத்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ இந்த 1 மூடி தேங்காய் துருவுனதை அப்படியே போடுவோம். இதில் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வரணும். அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த விசில் வந்துட்டு நான் ஸ்லோ பண்ணி கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் பத்தலை, 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் ஆகி ஸ்டீம் கம்ப்ளீட் போகிறதுக்கு மறுபடியும் 15 நிமிஷம் ஆச்சு. கம்ப்ளீட் போனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. நம்ம இந்த காராமணி வந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த காராமணி எல்லாம் நல்லா இல்லைங்களா, நல்லா வெந்திருக்கு. இது பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் ஆகுது. இதுதான் என்னுடைய கரெக்ட் பக்குவோம். இப்போ நம்ம இது வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா இந்த கிழங்கெல்லாம் போட்டு நல்லா உடைக்கணும். இந்த மாதிரி தண்ணியும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த 3 டம்ளர் தண்ணி வச்சேன் நான், 1/4 கிலோ காராமணிக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், நம்ம மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணி ஸ்லோவில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். ஸ்மாஷ் பண்ணி இப்போ நம்ம இதில் வந்து தேவைக்கான உப்பு போடுவோம். இப்போ கொஞ்சமாக போடுவோம், தேவைப்பட்ட அப்புறமா போடலாம். அப்புறம் இந்த அரைச்சிட்டு வந்த இந்த தேங்காய் இருக்குது பாருங்கள், இந்த தேங்காய், அந்த ஜீரகம் எல்லாம் வந்து நான் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கேன். நைஸாக அரைக்கக்கூடாது, அது இதில் போடலாம். நம்ம கொஞ்சம் தண்ணியை விட்டு அந்த மிக்சி ஜாரை வந்து கழுகி அதில் ஊற்றிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதோட சேர்த்து நல்லா இந்த காய், இந்த தேங்காய், இந்த காராமணி எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இந்த காயெல்லாம் ஒன்றும் பாதியமாக உடையணும், ரொம்ப ஸ்மாஷ் ஆகக்கூடாது. நல்லா வெந்திருக்கு. நீங்கள் 1 விசில் வந்துட்டு நல்லா 10 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோவிலே வைங்க. கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கு பாருங்கள், தண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த இதுதான் என்னுடைய கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணலாம் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணலாம். நான் ஆனில் தான் வச்சுருக்கேன், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம கொஞ்சம் உப்பு போடலாம். பாருங்கள், இந்த தேங்காய் விட்டுட்டு ஒரு சின்ன கொதி வரணும். இந்த மாதிரி கொதிக்க பாருங்கள். இதுக்கு மேலே தண்ணி ஆயிடுச்சுன்னா அது வந்து நல்லா இருக்காது. இதுதான் கரெக்டு கன்சிஸ்டன்சி. இந்த கூட்டு, இந்த திருவாதிரை கூட்டோட கன்சிஸ்டன்சி இதுதான். சின்ன கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சின்ன கொதி வரட்டும், இது கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் போகிறோம். இப்போ வந்து கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை இப்படி போட்டுருங்க. நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த தேங்காய்ண்ணெய் இருக்குது பாருங்கள், 100 தேங்காய்ண்ணெய் நல்லா ஒரு சின்ன பவுலில் ஃபுல்லாக இப்படி பச்சையாகவே ஊற்றிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டு இப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. தேங்காய்ண்ணெய் வந்து தாளிக்கலாம் கூடாது, பச்சையாக தான் ஊற்றணும். இப்போ பாருங்கள், திருவாதிரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். பாருங்கள், திருவாதிரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு.
இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு பாருங்கள். அதோட நாங்கள் வந்து நோம்பு இருக்கிறதுக்காக கோதுமை கஞ்சி, செம்பா கோதுமை கஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த செம்பா கோதுமை கஞ்சி பப்படம், அப்பளம் கிடையாது, இது பப்படம், தேங்காய் நெல்லை பொரித்த பப்படம். இது மூணும், இது கஞ்சி, இந்த கூட்டு, இந்த பப்படம், இதுதான் நாங்கள் இந்த திருவாதிரை அன்னைக்கு நோம்பு எடுத்து சாப்பிடுவோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.